பாலுகீர்த்தி ரெண்டு பேரும் தங்க மிளகாய பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஊஜனகல்ல சில பேர் அங்க வந்து பாலுகீர்த்தி அடிச்சு அவங்க கிட்ட இருக்கிற அந்த தங்க மிளகாய் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இந்த தங்க மிளகாயோட கதை என்ன? பாலுகீர்த்தியோட தோட்டத்துல அது எதனால வளருது? ஊஜனங்க சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம எதுக்காக பாலுகீர்த்திய போட்டு இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அடிச்சாங்க அப்படிங்கறத நம்ம கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். பாலுகீர்த்தி ரெண்டு பேரும் அநாத பசங்க. அவங்க அப்பா அம்மா இறந்து போன நாள்ல இருந்து அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு இருக்கிற தோட்டத்துல மிளகாய விதைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாலுகீர்த்தி ஒரு நாள் மிளகாய பறிச்சு கூடையில போட்டுக்கிட்டு இருக்கும்போது பாலு அக்கா கிட்ட கேட்டான், அக்கா இந்த முறை பயிரெல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு இல்லக்கா? இந்த மிளகாயெல்லாம் நம்ம வித்தோம்னா அப்புறம் ரெண்டு மூணு மாசத்துக்கு நமக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காதுக்கா. அவசரப்படாத பாலு, எத்தனையோ முறை விளைச்சல் ரொம்ப நல்லா விளைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுறதுக்குள்ள ஒண்ணு மழை வந்துடும், அப்படி இல்லைன்னா யாருமே வாங்க மாட்டாங்க, அப்போ நம்ம விளைச்சல் எல்லாமே நஷ்டமாயிடும். நம்ம இந்த முறை இந்த மிளகாய் எல்லாத்தையும் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் விற்கலாம், அப்போ காசு நமக்கு நிறைய வந்துச்சுன்னா அப்ப சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறமா பாலுகீர்த்தி ரெண்டு பேரும் கூலியில வச்சிருக்கிற அந்த மிளகாய சுமந்துக்கிட்டு அங்கிருந்து மார்க்கெட்டுக்கு போனாங்க. அங்க சுப்பையா அப்படிங்கிற ஒரு வியாபாரி இருந்தான். மார்க்கெட்ல எல்லா மிளகாயையும் அவன் தான் வாங்கிக்கிட்டு இருப்பான். பாலுகீர்த்தி மிளகாய் கூடையை எடுத்துக்கிட்டு அவன் இருக்கிற அந்த இடத்துக்கு போனாங்க. என்ன பசங்களா, நீங்க வந்திருக்கீங்க, உங்க அம்மா அப்பா வரலையா? எங்க அம்மா அப்பா செத்து போயிட்டாங்க, அதுக்குதான் நாங்களே விவசாயம் செஞ்சு மார்க்கெட்ல வித்துட்டு போலான்னு இங்க வந்தோம் அப்படின்னு சொன்னான். பாலு சொன்னதை கேட்டு சுப்பையாக்குள்ள ஒரு பேராசை உருவாச்சு. அப்போ சுப்பையா சொன்னா, அப்படின்னா இவங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது, நான் என்ன செஞ்சாலும் வேணான்னு சொல்றதுக்கும் அப்படி இல்லனா இவங்க பக்கமா பேசுறதுக்கு இவங்களுக்குன்னு யாரும் கிடையாது அப்படின்னு நினைச்சு பாலுகீர்த்தி கிட்ட இப்படி சொன்னான். இங்க பாருங்க பசங்களா, உங்களோட மிளகாலாம் சுத்தமா நல்லா இல்ல, அதனால இதுக்கு நிறைய காசெல்லாம் கொடுக்க முடியாது, வர காசை வாங்கிட்டு போங்க சரியா? அது என்னங்க நீங்க அப்படி சொல்லிட்டீங்க? இத்தனை வருஷமா விவசாயம் செய்யற எங்களுக்கு தெரியாதா விளைச்சல் எப்படி இருக்கு என்னன்னு? இவ்ளோ நல்லா இருக்கிற மிளகாயை பார்த்துட்டு சுத்தமா நல்லா இல்லன்னு சொல்றீங்களே ஏன்? கீர்த்தி கொஞ்சம் கோவமா பேசின உடனே அவனுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. அதனால தலையில வச்சிருந்த கூட எல்லாத்தையுமே அவன் கீழே தள்ளி விட்டுட்டான். ஏய் யார் நீங்க, என்னையே எதிர்த்து பேசுறீங்களா? மரியாதையா இந்த மிளகாய் எல்லாத்தையும் இங்கேயே வச்சுட்டு போயிடுங்க, நீங்க மட்டும் அப்படி செய்யல அப்படின்னு அவன் ரொம்ப கோவமா, யார் வீட்டு தோட்டத்துல இருந்தோ இவங்க மிளகாய பறிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சத்தம் போட்டு கத்தினதுல பாலுகீர்த்தி அந்த மார்க்கெட் விட்டு வெளியே வந்துட்டாங்க. இது எல்லாமே என்னாலதான் நடந்துச்சு, நான் மட்டும் அந்த சுப்பையா கிட்ட கோபமா பேசாம இருந்திருந்தா இது எல்லாமே நடந்திருக்காது இல்லடா தம்பி? ஏங்கா அப்படி நினைக்கிற, நம்ம தலையில என்ன எழுதிருக்கோ அதுதான் நடக்கும், இப்ப அதெல்லாம் விட்டுட்டு வாக்கா நம்ம தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தோட்டத்துக்கு போனாங்க. தோட்டத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே சிவனோட லிங்கத்தை வச்சு பாலுகீர்த்தி ரெண்டு பேருமே கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கஷ்டம் நஷ்டம் எதை பத்தியும் சொன்னாலும் கேக்குறதுக்கு யாருமே இல்லைங்கிறதுனால தினமும் அவங்க தோட்டத்துக்கு போய் அந்த சிவலிங்கத்துக்கிட்ட தான் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் சொல்லி ரெண்டு பேருமே அழுதுகிட்டு இருப்பாங்க. கடந்த சில நாட்களா அவங்க அதிகமா தோட்டத்துல வேலை பார்த்தது, அது மட்டும் இல்லாம அறகுறையான சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. அதனால திடீர்னு ரெண்டு பேருமே தலை சுத்தி கீழே விழுந்துட்டாங்க. அவங்க அப்படி விழுந்தவுடனே சிவலிங்கத்துல இருந்து ரெண்டு வெளிச்சம் வந்து அவங்க ரெண்டு பேர் மேலேயும் விழுந்துச்சு. பசங்க எழுந்துச்சு பார்க்கும்போது தோட்டத்துல இருந்த மிளகாய் செடியில இருந்த மிளகாய் எல்லாமே தங்கமா மாறி இருந்துச்சு. பசங்க ரெண்டு பேரும் அதை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ சிவலிங்கம் அவங்க கிட்ட பேசிச்சு, பக்தர்களே என்ன வணங்குறவங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, இன்னிலிருந்து உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது, நீங்க இந்த தங்க மிளகாய பறிச்சு வித்து நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எப்பவும் துணையா நான் இருப்பேன் அப்படின்னு அந்த சிவலிங்கம் பேசி முடிச்சுது. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே சிவலிங்கத்துக்கு வணக்கம் வச்சு வணங்கி எழுந்திருச்சு வந்து அந்த மின்னிக்கிட்டு இருக்கிற தங்க மிளகாய பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அக்கா நம்ம வணங்குற அந்த சிவன் நம்மள கைவிடலக்கா, நமக்கு இனிமே கஷ்டம் போன மாதிரி தான் இல்ல, இந்த தங்க மிளகாய வித்து நம்ம வாழ்க்கைய நடத்தலாம் அப்படின்னு சொன்னா. அதுக்குள்ள அந்த பக்கமா போய்கிட்டு இருக்கிற வீரண்ணா அப்படிங்கிறவ பாலு சொன்னதை கேட்டுக்கிட்டான். ஐயோ தங்க மிளகாயா, இத பத்தி சுத்தி முத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டயும் சொல்லி அவங்களை கூட்டிட்டு வந்து இந்த விளைச்சல் எல்லாத்தையும் வீணாக்கணும் அப்படின்னு அவன் அங்கிருந்து வேகமா ஓடினான். கொஞ்ச நேரத்துல கூடவே இன்னொரு ஆளையும் கூட்டிக்கிட்டு அவங்க தோட்டத்துக்கு வந்தான். பாருங்க நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன், ஆனா யாருமே நம்பல, உங்க கண்ணு முன்னாடி பார்த்தாதான் நம்புவீங்க, இப்ப இவங்களுக்கு ஏதோ மந்திர சக்தி கிடைச்சிருக்கு, இல்லனா இவங்களால எப்படி தங்க மிளகாய விளைச்சல் பண்ண முடியும், இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விட்டா நமக்குதான் ஆபத்து, அடிங்க இவங்கள
அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் ஊர் ஜனங்க எல்லாருமே பாலகீர்த்தி போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஐடியா நல்லதா வேலை செஞ்சிருக்கு, இப்ப இவங்களை ஊரை விட்டு துரத்தி இந்த தங்கம் எல்லாத்தையும் ஏன் சொந்தமாக்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா. வீரனா பாலகீர்த்தியை எப்படியாவது இந்த ஊரை விட்டு அனுப்பிடணும்னு முடிவு பண்ணா. அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா வீரனா அங்க இருக்கிற தங்க மிளகாய் எல்லாத்தையுமே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த கூடையில இருந்தது பாம்பு தேளி இது மட்டும்தான். ஒரு பாம்பு வீரன் அவோட காலில் கடிச்சிருச்சு. தெரியாதனமா சிவன் பக்தர்கள் கிட்ட போய் நான் இப்படி நடந்துகிட்டேன் அப்படின்னு இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஊர் ஜனங்க எல்லாருமே பாலகீர்த்தி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. அன்னையில இருந்து பாலகீர்த்தி அந்த தங்க மிளகாய்களை வித்து அதே மாதிரி சிவனை கும்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பாலகீர்த்தி ரெண்டு பேரும் ஊர்ல ஒரு குழம்பு கடையை வச்சு வாழலாம்னு நினைச்சாங்க. ஆனா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கூட அவங்க வியாபாரம் சரியா நடக்கவே இல்லை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பசங்க எப்படியாச்சும் லாபத்தை எடுத்தாங்களா இல்ல அவங்க வியாபாரம் இப்படியே நஷ்டத்திலே தான் போய்கிட்டு இருந்துச்சா அதை நாம இப்ப பார்க்கலாம். பாலகீர்த்தி அப்படிங்கிற ரெண்டு பசங்க ஊர் எல்லையில இருக்கிற ஒரு சின்ன மண் வீட்டுலதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குன்னு யாருமே இல்லைங்கிறதுனால அவங்கள யாருமே கண்டுக்க மாட்டாங்க. யாருக்கிட்டயாச்சும் வேலை கேட்டு போனாலும் சின்ன பசங்க நீங்க எப்படி வேலை செய்வீங்கன்னு சொல்லியே வேலை கொடுக்கல. எல்லாரும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள இருக்கிற காட்டுக்கு போய் ரொம்ப தேடி ஏதாவது பழம் கிடைச்சா அதை சாப்பிட்டுக்கிட்டு தான் அவங்க அவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பாலகீர்த்தி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு வர நேரத்துல ஒரு சாமியார் வெளியில நின்னுகிட்டு இருந்தாரு. ஐயா யார் நீங்க, எங்க வீட்டுக்கிட்ட என்ன பண்றீங்க? நான் ஒரு சாமியார், இந்த வழியில போய்கிட்டு இருக்கும்போது உங்க வீடு ரொம்பவே பிடிச்சி போச்சு எனக்கு. அதனாலதான் என்னுடைய ஆசிரமத்தை கொஞ்ச நாள் இங்க வச்சுக்கலான்னு நான் முடிவு பண்ணேன். நீங்க வர்றதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன இவ்ளோ சின்ன குடிச உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி இங்க என்னதான் இருக்கு? இங்க வீட எனக்கே பிடிக்காது, ஏதோ தலையெழுத்தேன்னு நான் இங்க இருக்க அப்படின்னு கேட்டா. இங்க பாருமா, பாக்குற பார்வையில தாமா எல்லாமே இருக்கு. போக போக உங்களுக்கு எல்லாமே புரியும், என் கூடவே இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போனாரு சாமியார். அன்னையில இருந்து பாலகீர்த்தி அவருக்கு மட்டும் இல்ல, அவரை பார்க்க வர பக்தர்களுக்கும் சாப்பாடு செஞ்சு அந்த சாப்பாட்டை வரவங்க எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பாலு சாமியார்கிட்ட வந்து இப்படி கேட்டான். சாமி, நாம தினமும் சாப்பாடு செய்யறோம் இல்லையா, வர்றவங்க எல்லாம் சாப்பிட போறாங்கன்னா அது ருசியா தானே இருக்கும்னு அர்த்தம். அதனால தான் நான் ஒன்றும் பண்ண போறேன். இங்க எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் வேற நிறைய குழம்பெல்லாம் செஞ்சு ஊருக்குள்ள கொண்டு போய் வித்துட்டு வரலான்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நானும் அக்காவோ அதை செய்வோம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு சாமியாரும் சிரிச்சிட்டு சரி அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா பாலகீர்த்தி ரெண்டு பேரும் ஊருக்குள்ள ஒரு குழம்பு கடையை வச்சாங்க. ஸ்டார்டிங்ல சில பேர் வந்து குழம்பு வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா அந்த கடைக்கு வரதையே எல்லாரும் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் வரைக்கும் கூட செய்யற குழம்பெல்லாம் அப்படியேதான் இருந்துச்சு. பாலகீர்த்தி அதை பார்த்து ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. ஒரு நாள் சாமியார் அவங்க பக்கத்துல போய் அவங்க பிரச்சனை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கிட்ட பேசினாரு. பசங்களா, கொஞ்ச நாளா நான் உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன், எதுக்காக அவ்வளோ விரக்தியா எதையோ தொலைச்ச மாதிரி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்க பிரச்சனைக்கு நான் உதவி செய்யறேன். சுவாமி, நானும் அக்கா ரெண்டு பேருமே இந்த ஆசிரமத்துக்கு வர எல்லாருக்குமே சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்தால ஒருத்தங்க கூட அந்த சாப்பாடை நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது நாம ஊருக்குள்ள குழம்பு செஞ்சு விற்க போனா யாருமே அதை வாங்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாரும் எங்ககிட்ட வந்து இப்படி ஒரு குழம்ப செஞ்சு விற்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா, கடையை மூடிட்டு போங்கன்னு திட்டுறாங்க. ஆமா, அவங்களுக்கு சுவை தெரியாம போனா அது எங்க தப்பா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க சாமியார் கிட்ட. அதை கேட்ட சாமியார் சிரிச்சு அதுக்கப்புறமா பசங்க கிட்ட இப்படி சொன்னாரு. பசங்களா, நீங்க ஆசிரமத்துக்கு வர்றவங்களுக்கு சமைச்சு போட்டப்போ ஒரு பருக்க கூட வீணாகாம சாப்பிட்டாங்களே, அது உண்மைதா? அதுக்கு காரணம் அந்த சுவை நல்லா இருக்குன்னு இல்ல, இங்க வந்தா எல்லாரும் அதை பிரசாத அப்படின்னு நினைச்சாங்கல்ல, அதனாலதான் அது எப்படி இருந்தாலும் தூக்கி போடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினாலதான் அதை சாப்பிட்டாங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்க செய்யற சாப்பாடு அவ்வளோ சுவையா இருக்காது. ஆனா நீங்க அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ வயசாகல. ஒன்னு பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஒரு மந்திர மசாலாவை கொடுக்குறேன், நீங்க சமைக்கும்போது சமையல்ல அதையே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்போ கண்டிப்பா நீங்க செய்யற சமையல் சுவையாதான் இருக்கும் அப்படின்னு ஒரு மந்திர மசாலாவை கொடுத்தாரு சாமியார்.
அன்னையில இருந்து பாலு கீர்த்தி ரெண்டு பேருமே என்ன சமைச்சாலும் அதுல அந்த மந்திர மசாலாவை அவங்க கலந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த மந்திர மசாலாவை சேர்த்து சமைச்ச குழம்புகளை எடுத்துட்டு போய் அவங்க விற்க ஆரம்பிச்சாங்க. அந்த குழம்போட மனம் எல்லாரையும் கவர்ந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்க வந்து குழம்பு வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. அப்படி கொஞ்ச நாள்லயே கீர்த்தி பாலு செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த வியாபாரம் நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சுது. ஒரு நாள் கீர்த்தி பாலு கிட்ட வந்து இப்படி சொன்னான், தம்பி உனக்கு ஞாபகம் இருக்கா முத முறையா சாமியார் வந்தப்போ என்ன சொன்னாரு? எல்லாமே நம்ம நடந்துக்கிற தோற்றத்தை பொறுத்துதான் இருக்குன்னு சாமியார் சொன்னாருல்ல? அது உண்மைதான். முதல்ல நம்மளோட குழம்புங்க எல்லாமே ரொம்ப சுவையா இருக்குன்னு நம்ம ரொம்ப தீமரா நடந்துகிட்டோம். அதனால ஊர் மக்கள் எல்லாரும் நம்மள கேவலமா பார்த்தாங்க. அதனால நம்ம வியாபாரமே நல்லபடியா போகல. ஆனா நமக்கு சாமியார் அறிவுரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம திமிர எல்லாத்தையும் விட்டுட்டு மந்திர மசாலாவை கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால நம்ம வியாபாரமும் இப்போ நல்லா போகுது. நம்ம ஒருத்தவங்களை கேவலமா பார்த்தோம் அப்படின்னா அவங்கள விட்டு நம்ம தூரமா வந்துருவோம். அதுவே நம்ம ஒருத்தவங்களை பாசத்தோட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வேண்டியது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். ஆமாக்கா, சாமியார் நமக்கு இருக்கிற திமிர் என்னன்னு காட்டினாரு. அந்த திமிர் இல்லாம இருந்தாதா நம்ம வாழ்க்கையில வாழ முடியும்னு காட்டினாரு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா பாலு கீர்த்தி சாமியார் கிட்ட போய், சாமி நீங்க கொடுத்த மந்திர மசாலாவாலதா நாம செய்யற சமையல் நல்லபடியாவும் இருக்கு, நல்லபடியாவும் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னான். பசங்களா, உண்மையிலேயே நான் உங்களுக்கு கொடுத்தது மந்திர மசாலா கிடையாது, சாதாரண உப்பு தான். நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க பார்த்து பார்த்து சமையல் செய்யறதுக்கு கத்துக்கிட்டீங்க இல்லையா? அதனாலதான் இந்த சமையல் அவ்வளவு சுவையா இருக்கு. உங்க சமையல்ல வந்த சுவைக்கு காரணம் நான் கொடுத்த மசாலா இல்ல, நீங்க கஷ்டப்பட்டு செஞ்சதுதான் தெரியுமா? அப்புறம் எதுக்காக நீங்க இங்க கிட்ட போய் சொல்லி அது ஒரு மந்திர மசாலா அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க? அது எல்லாம் உங்களுடைய திமிர் இல்லாம ஆக்கி உலகத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். அப்படி பண்ணதுனால தானே நீங்க அந்த சுவையெல்லாம் மந்திர மசாலாவாலதா வருதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான் நான் முதலேயே யோசிச்சு செஞ்சேன், அவ்வளவுதா அப்படின்னு சொன்னாரு. அப்படி அன்னையில இருந்து பாலு கீர்த்தி சாமியாரோட ஆசீர்வாதத்தை வாங்கி ஆசிரமத்துல வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய கறி பாயிண்ட்டுக்கு வந்து அவங்க வியாபாரத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.